தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு மசோதா 2021க்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் நேர்மையின் தரத்தை இந்த மசோதா உறுதி செய்யும். தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு மசோதா 2021 மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் பணியாளர்கள் ஊக்க மருந்து எடுத்துக் கொள்வதை இந்த மசோதா தடுக்கும். இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விளையாட்டு வீரர்களின் நலனை பாதுகாப்பதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். डोप करता है और वो पाया जाता है टेस्ट में, ना केवल उसकी भागीदारी खत्म हो जाती है बल्कि साथ ही साथ हमारे एक मेडल जीतने की संख्या भी उस दृष्टि से कम हो जाती है। तो इसके बारे में जागरूकता भी बढ़े, टेस्टिंग भी हो, सुविधाएं भी बढ़े, तो खेल और खिलाड़ियों के हित में आज इस बिल को लाया गया है। मैं आशा करता हूँ इस पर सकारात्मक चर्चा होगी। இதைத் தொடர்ந்து தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு மசோதா குறித்த விவாதம் நடைபெற்றது. இதன் முடிவில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேறியது. மத்திய பல்கலைக்கழகங்கள் தரத்த சட்ட மசோதா 2022 மக்களவையில் நேற்று நிறைவேறியது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தாக்கல் செய்த இந்த மசோதாவின்படி குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள தேசிய ரயில் மற்றும் போக்குவரத்து நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலிருந்து மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. இந்த புதிய பல்கலைக்கழகம் கதிசக்தி விஸ்வவித்யாலயா என அழைக்கப்படும். ரயில்வே அமைச்சகம் நிதியுதவியுடன் இந்த பல்கலைக்கழகம் செயல்படும் எனவும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.